தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விதிமீறலில் ஈடுபட்டால் கைது. டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மக்கள் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய காவல்துறை ரோந்து. சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பு. பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கையை 15 உயர்த்த மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை இன்று மீண்டும் திறப்பு. நாளை முதல் தினசரி 60,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. தமிழக அளவில் தொடர்ந்து 3 மீன்பிடிப்பில் முதலிடம் பிடித்து வரும் ராமநாதபுரம் மாவட்டம். இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களை தடுத்து மீன்பிடி தொழிலை மேம்படுத்த மீனவர்கள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டத்தில் நாளை இரவு பொது இடங்களில் மக்கள் கூடி புத்தாண்டை கொண்டாட அனுமதி இல்லை. அவசர உதவி தேவைப்படுவோர் காவல்துறையை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் போதைப்பொருள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை கண்டறிய மோப்ப நாய் பிரிவு தொடக்கம். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள நாய்கள் பயிற்சி மையத்திலிருந்து மோப்ப நாய்கள் வரவழைப்பு. திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே ஆடு திருடர்கள் இருவரை கைது செய்த தனிப்படை போலீசார். 66 ஆடுகள் ஒரு வேன் பறிமுதல். நீலகிரியில் வாழும் பழங்குடியின மக்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ள ஏற்பாடு. உதகை பாலாட பகுதியில் புதிய அருங்காட்சியகம் அமைப்பு. ஈரானில் நடைபெற்ற ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டி. மன்னார்குடியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளியின் மகன் கோவிந்தசாமி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. தமிழ்நாட்டில் மேலும் 739 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் பரவல் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடியின் ஐக்கிய அரபு பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகுந்த புத்தாக்கம் நிறைந்த கல்வி நிறுவன பட்டியலில் சென்னை ஐஐடி 3 ஆண்டாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருசக்கர வாகனங்களான மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் ஓட்டிகளுக்கு மட்டும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 25 குறைக்கப்பட்டுள்ளது. திருமலை ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 13 தேதியிலிருந்து 22 தேதி வரை 10 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புதிய தலைமை செயலாளராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். சூடானில் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கிரீஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது.
ISL கால்பந்து தொடரில் இன்று சென்னை எஃப்சி பெங்களூரு எஃப்சி அணிகள் மோதுகின்றன. ஐ லீக் தொடரில் இன்று நேரோக்கா கோகுலம் கேரளா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ப்ரோ கபடியில் இன்று ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் நியூ மும்பா அணிகள் மோதுகின்றன. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்டில் கடைசி தென்னாப்பிரிக்க அணிக்கு 305 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஓரளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு பெற்று கடந்த 26 தேதி நடை அடைக்கப்பட்ட நிலையில் இன்று மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. இன்று திறக்கப்படும் சபரிமலை நடை ஜனவரி 20 தேதி வரை திறக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றும் ஜனவரி 20 தேதியும் பந்தளம் அரண்மனை குடும்பத்தினரின் ஆச்சார வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் இருப்பதால் ஐயப்ப பக்தர்களுக்கு தரிசனம் அனுமதியில்லை. மேலும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்ட் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் மாநகராட்சி சார்பில் கொரோனா கேர் மையங்கள் தயார்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 39537 தெருக்களில் 507 தெருக்களில் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒரே தெருவைச் சேர்ந்த 3 அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பெரிய அளவில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டார். இரவு நேர ஊரடங்கு குறித்து டிசம்பர் 31 தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் இந்த தொற்று என்பது வேகமாக பரவி கொண்டிருக்கிற நிலையில் அதை கட்டுப்படுத்த வேண்டியது என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் மீண்டும் இது போன்ற கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் உருவாக்குகிற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர மக்களுக்கு நேற்று விடுக்கப்பட்டதைப் போலவே ஒரு அன்பு வேண்டுகோள், அனைவருமே முகக்கவசம் அணிய வேண்டும், கட்டாயம் 2 தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் நாள்தோறும் 25,000 நபர்களுக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மரபியல் மாற்றமடைந்த வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் RT-PCR பரிசோதனைகளை அதிகரிக்கும் வகையில் அனைத்து மார்க்கெட் பகுதிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள், வங்கிகள் போன்ற பணியிடங்களில் பொதுமக்களுக்கு RT-PCR பரிசோதனைகள் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தீவிரமாக கண்காணிக்க உத்தரவிட்டுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டத்தின்போது விதிமீறலில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 31 தேதி இரவு தமிழ்நாடு முழுவதும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும் எனவும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் கைது செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். பொது இடங்களில் அமைதியை சீர்குலைப்பவர்கள், பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சைலேந்திரபாபு கூறியுள்ளார். இப்புத்தாண்டை விபத்தில்லா நாளாக கொண்டாட தமிழ்நாடு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை அனுமதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 31 இரவு 10 முதல் ஜனவரி 1 அதிகாலை 1 வரை மதுபானங்கள் விற்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு கட்டுப்பாடுகளுடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் வெளி மாநிலங்களிலிருந்தும் பலரும் குவிந்து வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மதுபான விடுதிகள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் புத்தாண்டு கொண்டாடும் இடங்களில் அதிக அளவு மது விற்பனை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒமிக்ரான் பரவல் காரணமாக பல மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பொருளாதார நிலையை மட்டுமல்லாமல் பொதுமக்களின் உயிரையும் கருத்தில் கொள்ள வேண்டாமா என கேள்வி எழுப்பியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மேற்கொள்ளலாம் எனவும் டிசம்பர் 31 இரவு 10 முதல் ஜனவரி 1 அதிகாலை 1 வரையிலான 3 நேரத்திற்கு மாநிலத்தில் மதுபானங்களை விற்கக்கூடாது எனவும் தடை விதித்தது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ள நிலையில் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் சமூக இடைவெளியுடன் புத்தாண்டு கொண்டாட கடற்கரையோரம் தடுப்புகள் அமைத்தும் கடற்கரை சாலையில் குறிப்பிட்ட அளவு மக்களை அனுமதிக்கும் வகையில் 15 இடங்களில் தடுப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து கடற்கரைக்கு வர வேண்டும் என போலீசார் எச்சரித்து வருகின்றார்கள். புத்தாண்டன்று வேலூர் மாவட்ட மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வேலூர் மாவட்ட காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 31 இரவு பொது இடங்களில் மக்கள் கூடி புத்தாண்டு கொண்டாட அனுமதி இல்லை. மேலும் வழிபாட்டு தலங்களிலும் தமிழக அரசினால் அறிவுறுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் கூட்டம் கூடுவதையும் இருசக்கர வாகனங்களில் சுற்றுவதையும் தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அவசர உதவி தேவைப்படுவோர் 100-112 என்ற எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் காவலன் செயலியை பயன்படுத்துமாறும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆசிய அளவிலான வலுத்தூக்கும் போட்டியில் மன்னார்குடியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியின் மகன் கோவிந்தசாமி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய அளவிலான சீனியர் வலுத்தூக்கும் போட்டிகள் ஈரான் நாட்டின் தலைநகர் இஸ்தான்புல் நகரில் 5 நடைபெற்றது. இந்தியா, இலங்கை, ஜப்பான், கஜகஸ்தான் உள்ளிட்ட 20 சேர்ந்த 500 மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்றனர். இதில் இந்திய அணி சார்பில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற வீரர் குவாடு மற்றும் டெட்லிப்ட் பிரிவில் வெள்ளிப்பதக்கங்களும் பெஞ்ச் பிரஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில் கோவிந்தசாமி 3 பிடித்து வலுதூக்கும் போட்டியில் ஆசிய அளவில் வெண்கலப் பதக்கம் வென்று தமிழகத்திற்கும் மன்னார்குடிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் நீலகிரியில் வாழ்ந்து வரும் 6 வகையான பழங்குடியின மக்கள் குறித்து அறிந்து கொள்ளும் விதமாக அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இருளர், பணியர், குறும்பர், தோடர், காட்டு நாயக்கர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்கள் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு மலை கிராமங்களில் வாழ்ந்து வரும் நிலையில் மத்திய அரசின் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் சார்பாக தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்களின் உடை, உணவு, கலாச்சாரம் குறித்து பல்வேறு ஆவணங்களும் சேகரிக்கப்பட்டுள்ளது. அவற்றை நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்கும் விதமாக உதகை அருகே பாலாட பகுதியில் 45 ரூபாய் மதிப்பில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி திறந்து வைத்து பார்வையிட்டார்.
திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே சிறுகனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருப்பட்டூரில் ஆடு திருடர்களை பொறிவைத்து தனிப்படை போலீசார் பிடித்துள்ளனர். மன்னச்சநல்லூர் மற்றும் லால்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் ஆடுகள் திருட்டு போவது குறித்து அதிக அளவில் காவல் நிலையங்களில் புகார் வர தொடங்கியது. ஆடு திருடர்களை பிடிக்க திருச்சி சரக டிஐஜி தலைமையில் தனிப்படை அமைத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் சிறுகனூர் அருகே திருப்பட்டூர் பகுதியில் ஆடுகளை திருடுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தனிப்படை போலீசார் விரைந்தனர். அப்போது 5 பேர் கொண்ட கும்பல் ஆடுகளை திருடி சரக்கு வேனில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். தனிப்படை போலீசாரை கண்டதும் காரில் இருந்த திருடர்கள் காரை விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் சரக்கு வேனில் இருந்த 2 திருடர்களை பிடித்த தனிப்படை போலீசார் 66 ஆடுகளை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக அளவில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மீன்பிடிப்பில் முதலிடம் பிடித்து வருகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகை, கடலூர், புதுக்கோட்டை, திருவள்ளூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தொண்டி, மூக்கையூர், கீழக்கரை உள்ளிட்ட துறைமுகங்களில் 2000 மேற்பட்ட விசை படகுகளிலும் 5000 மேற்பட்ட நாட்டு படகுகளிலும் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் தமிழக அளவில் முதலிடத்தை பிடித்து வருவது மகிழ்ச்சி எனவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தொழிலை மேம்படுத்துவதோடு மீன்வளத்தையும் பெருக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உரிய கவனம் செலுத்தணும். குறிப்பாக மீனவர்களுக்கு அந்த டீசலுக்கான மானியத்தை முழுமையாக வழங்கணும். மீனவர்கள் பிடிக்கின்ற அந்த மீன்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு செய்தால்தான் கடந்த காலங்களை போன்று மீன்பிடி ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஏராளமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போதைப் பொருள் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை கண்டறியும் பணிக்கு சென்னை விமான நிலைய சுங்கத்துறையில் முதல் முதலாக மோப்பநாய் பிரிவு துவங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கடத்தி வரும் பொருட்களை பறிமுதல் செய்து அவற்றுக்கான சுங்கவரி, அபராதம் வசூலித்தல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளுதல் போன்ற பணிகளையும் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் போதைப் பொருட்களை கண்டறியும் பணியில் ஈடுபட சென்னை விமான நிலைய சுங்கத்துறையில் மோப்பநாய் பிரிவு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இதில் முதல்கட்டமாக ஓரியோ மற்றும் ஆர்லி என 2 நாய்கள் அடங்கிய பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றின் செயல்பாடுகளை பொறுத்து அடுத்த கட்டமாக கூடுதல் நாய்கள் இந்த பிரிவில் சேர்க்கப்பட உள்ளன. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மதுபான விடுதிகளில் போலி மதுபான விற்பனையை தடுக்க கலால்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அரசு கட்டுப்பாடுகளுடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மதுபான விடுதிகள், நட்சத்திர விடுதிகள் மற்றும் தனியார் புத்தாண்டு கொண்டாடும் இடங்களில் அதிகளவு மது விற்பனை இருக்கும். அங்கு விற்பனை செய்யப்படும் மது அரசின் முத்திரை பதிக்கப்பட்ட மதுதானா என ஆய்வு செய்ய எழுநகரில் உள்ள மிகப்பெரிய மதுபான கிடங்கில் கலால்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் பேசிய கலால்துறை ஆணையர் புத்தாண்டு கொண்டாட முறையாக அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். நாங்க கொடுத்த பர்மிட் படிதான் வந்து அந்த கன்சைன்மெண்ட் வருதா, அந்த குடோன்ல வந்துட்டு நம்ம கொடுக்குற பர்மிட்டுக்கும் அங்க இருக்கிற ஸ்டாக்குக்கும் மேட்ச் ஆகுதா, ஸ்டாக் லிஸ்ட் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து எக்ஸைஸ் டீம்ஸ் ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் போட்டு நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்லயும் டிஸ்டிலரிஸ்ல, மற்ற F1 இடத்துல, மற்ற ஹோல்சேலர்ஸ்ல, மற்ற ரீட்டைல் கடையில இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரேண்டமா இந்த F1 குடோன்ல நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒமிக்ரான் பரவலை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ECR சாலை, முட்டுக்காடு முதல் மாமல்லபுரம் வரை உள்ள நட்சத்திர விடுதிகள், ரிசார்ட்டுகள், பண்ணை வீடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி இரவு 50% விருந்தினர்கள் மட்டுமே அனுமதிக்கப் போவதாகவும், கொண்டாட்டமின்றி 11 மணிக்கு முன்னதாகவே விருந்துகள் முடித்துக் கொள்ளப்படும் என விடுதி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருத்த
லண்டனில் 7 வயதான சிறுமி சில மணித்துளிகளில் வரலாறு இலக்கியங்களை ஒப்புவித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த கமல்குமார் சுகாசினி தம்பதியரின் மகள் நித்யஸ்ரீ. 7 வயதாகும் இவர் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பொது அறிவில் ஆர்வம் மிகுந்த சிறுமி நித்யஸ்ரீ தொடர் பயிற்சியின் மூலம் சில மணித்துளிகளில் 17 வகையான வரலாறு இலக்கியம் ஆன்மீக நூல்கள் உள்ளிட்டவைகளை ஒப்புவிக்கிறார். தமிழில் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் உலக நீதி உள்ளிட்ட நூல்களை சடசடவென வாசிக்கும் அவர் 204 நாடுகளின் பெயர்கள் அந்த நாட்டின் தலைநகரங்கள் பெயரையும் பிழை இல்லாமல் கூறுகிறார். அதேபோல் சமஸ்கிருத ஸ்லோகங்களையும் சரளமாக ஒப்புவிக்கும் சிறுமியை பாராட்டும் வகையில் வண்டர் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற அமைப்பு அவரது திறமையை அங்கீகரித்து கௌரவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பசுமையை பாதுகாக்கும் முயற்சியாக 1 நிமிடத்தில் 1000 நபர்களை கொண்டு 1000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்ட நிகழ்வு பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட மரமடக்கி புதுக்குளத்தை சோலைவனமாக மாற்றும் முயற்சியாக ஒரே நேரத்தில் பூவரசு, வேம்பு, புங்கன், நீர்மருது உள்ளிட்ட 1000 மரக்கன்றுகள் 1000 நபர்களை கொண்டு 1 நிமிடத்தில் நடவு செய்யப்பட்டது. இவ்விழாவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணியை தொடங்கி வைத்ததுடன் நடவு செய்யப்பட்ட அனைத்து மரக்கன்றுகளையும் முறையாக வளர்த்து பராமரிக்கவும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திற்கும் கிராம பொதுமக்களுக்கும் அறிவுரைகளை வழங்கினார். சென்னை திருவொற்றியூரில் இடிந்து விழுந்த குடியிருப்பு கட்டடத்தில் வசித்த மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருவொற்றியூரில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் டி பிளாக் கட்டடம் கடந்த திங்கட்கிழமை இடிந்து விழுந்தது. அங்கு தங்கியிருந்த 28 குடும்பத்தினருக்கு சரியான நேரத்தில் வெளியேற்றப்பட்ட நிலையில் அனைவரும் தற்போது தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. மேலும் இடிந்து விழுந்த கட்டடத்தை அப்புறப்படுத்தும் பணியிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக குழுவினர் 2வது நாளாக 3 கட்டடங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்தனர். பாலக்காடு ரயில்வே சார்பில் வனப்பகுதியிலிருந்து ரயில் பாதையில் காட்டு யானைகள் நுழைவதை தடுக்க நவீன தொழில்நுட்பத்துடன் ஓசை எழுப்பும் கருவியை ரயில்வே துறை அமைத்து வருகிறது. பாலக்காடு கோவை வழித்தடத்தில் வனப்பகுதியில் உள்ள வாழையாறில் இரவு நேரத்தில் காட்டு யானைகள் ரயில் பாதையை கடப்பதால் ரயில் மோதி யானைகள் உயிரிழக்கும் சம்பவம் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் வனப்பகுதியில் உள்ள ரயில் பாதை பகுதியில் சூரிய ஒளியால் செயல்படும் சப்தம் எழுப்பும் கருவியை பாலக்காடு ரயில்வே சார்பில் அமைத்து வருகின்றனர். காட்டு யானை அடிக்கடி வந்து செல்லும் பகுதியில் இந்த ஓசை எழுப்பும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இதன் கட்டுப்பாட்டு அறை வாழையார் ரயில் நிலையத்தில் அமைந்துள்ளது. இந்த கருவி 7:00 முதல் காலை 6:30 வரை செயல்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இரவு நேரத்தில் இந்த கருவியிலிருந்து தேனீக்கள் சப்தம் மற்றும் புலி உருமல் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதனால் காட்டு யானைகள் தங்கள் வழித்தடத்தை மாற்றிக்கொள்ளும் என ரயில்வே துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் இந்த ஒலி எழுப்பும் கருவியை ரயில் பாதையில் பிற பகுதிகளிலும் அமைக்க உள்ளதாக ரயில்வே நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். உதகையில் உரைப்பணியில் இருந்து புல் மைதானத்தை காக்க பாப்பம் முறையில் தண்ணீர் தெளிக்கும் பணிகள் தாவரவியல் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இறுதி வாரத்திற்கு பின்பு உரைப்பணி விழுந்து டிசம்பர் இறுதியில் இதன் தாக்கம் அதிகரித்து காணப்படும். பனி காரணமாக தாவரவியல் பூங்காவில் புகழ்பெற்ற புல்வெளிகள் மற்றும் சிறு செடி கொடிகள் கருக வாய்ப்பு உள்ளது. இதனை தடுக்க பாப்பப் முறையில் புல் மைதானத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு பனியின் தாக்கத்தை குறைக்கும் நடவடிக்கையில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாப்பப் முறையில் தண்ணீர் தெளிப்பதால் பனியின் தாக்கம் குறைக்கப்பட்டு புற்கள் கருக வாய்ப்பு இல்லை என்று பூங்கா ஊழியர்கள் தெரிவித்தனர். உதகையில் இன்று காலை நேரத்தில் குறைந்தபட்சம் 7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு பண்டிகையையொட்டி சென்னையில் 10,000 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார்.
சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் திருட்டு மற்றும் குற்ற வழக்குகளில் குற்றவாளிகளிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சென்னை மாநகர ஆணையர் சங்கர் ஜிவால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மக்கள் கூடும் இடங்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆலயங்களில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பிளாஸ்டிக் ஒழிப்பு சம்பந்தமா எங்க குளிரோட ஒரு அற்புதமான ஒரு ஒயிலாட்டம் ஆடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். நாட்டுப்புற கலைஞர் ஒருவர் நெகிழி பயன்படுத்துவதால் வரும் தீமைகள் குறித்தும் அனைவரும் மஞ்சள் பையை தயங்காமல் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் நெகிழி பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் மீண்டும் மஞ்சள் பை என்ற இயக்கத்தை தமிழக அரசு தொடங்கி வைத்து நெகிழி பயன்பாட்டை குறைப்பதற்கான முன்னெடுப்புகளை துவக்கியுள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் களபம் கிராமத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞரான இளவரசன் என்பவர் நெகிழியால் ஏற்படும் தீமை குறித்தும் நெகிழி பயன்படுத்துவதால் மண்வளம் கெடுவது குறித்தும் தனது பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். நாட்டுப்புற பாடலை பாடி அவரது கலை குழுவினருடன் ஒயிலாட்டம் ஆடி பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிகழ்வு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இளவரசன் ஏற்கனவே கொரோனா குறித்தும் பருவமழை காலத்தில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய யுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. குனியமுத்தூர் பகுதியில் இரவு நேரங்களில் உலாவரும் சிறுத்தைகளால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கோவை மதுக்கரை வனப்பகுதியை ஒட்டியுள்ள பிள்ளையார்புரம், கோவை புதூர், குனியமுத்தூர், பி கே புதூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள குடியிருப்பு அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்து வந்தனர். இந்நிலையில் கோவை குனியமுத்தூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் பின்புறம் வந்த சிறுத்தை ஒன்று அங்கிருந்த நாயை அடித்துக் கொன்றது. சிசிடிவியில் இக்காட்சிகளை கண்ட கல்லூரி ஊழியர்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையின் கால் தடத்தை ஆய்வு செய்து நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிறுத்தை உலா வருவதை அறிந்த பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். மதுரை மத்திய சிறையில் கைதிகள் சிலர் மதில் மேல் ஏறி நின்று கற்கள் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை அரசரடி அருகே புது ஜெயில் ரோட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையின் முதல் தளத்தில் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் அண்மையில் அடைக்கப்பட்ட திருச்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி திடீரென மோதிக்கொண்டுள்ளனர். கட்டிப்பிடித்து உருண்டு சண்டையிட்டுள்ளனர். இதில் அச்சமுற்ற பிற சிறைவாசிகள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி சிறை வளாக மதில் மீதேறி நின்று சாலையை நோக்கி கற்களை வீசியுள்ளனர். இதனால் புது ஜெயில் ரோட்டில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மோதலில் ஈடுபட்டவர்களை சிறை காவலர்கள் தடுத்தனர். ஆவடியில் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் அராபத் ஏரியில் கோழிக் கழிவுகளை குவியல் குவியலாக கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருமலைவாயில் பகுதியில் சிடிஎச் சாலையில் அமைந்துள்ளது அராபத் ஏரி. இந்த ஏரியில் அடையாளம் தெரியாத நபர்கள் கோழிக் கழிவுகளை மூட்டை மூட்டையாக போட்டுச் செல்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
எனவே ஆவடி மாநகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் உடனடியாக தலையிட்டு கோழி கழிவுகளை அப்புறப்படுத்தி அசுத்தம் செய்யாவண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல ஏரியை மறுசீரமைப்பு பணிகளை செய்து குடிநீர் தேக்க ஏரியாக மாற்றவும் வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் புதிய நான்கு வழிச்சாலை பாலம் விரைவில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது பழைய பாலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம் தீவையும் மண்டபம் நிலப்பரப்பையும் இணைக்கும் வகையில் 1914 ரயில் பாலம் கட்டப்பட்டது. தற்போது ரயில் புதிய பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல தேசிய நெடுஞ்சாலை துறையால் பாம்பன் நான்கு வழிச்சாலை வசதியுடன் கூடிய புதிய பாலம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறையால் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திரா காந்தி சாலை பாலம் தற்போது பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல அனைத்து பகுதியிலும் ஏர் கம்ப்ரஸர் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு சேதமடைந்த பகுதிகள் மராமத்து செய்யப்பட்டு பின்னர் வண்ணம் பூசும் பணி நடைபெறவுள்ளது. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நூல் விற்பனை நிலையம், சிற்றுண்டி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் மற்றும் கழிப்பிட கட்டிடம் திறக்கப்பட்டது. மேலும் பார்க்கிங் வசதி அமைக்கும் பணி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்திய தொழில்பொருள் ஆய்வுத்துறை திருச்சி சரக இயக்குநர் அருண்ராஜ், இந்திய தொல்லியல் துறை உதவி கண்காணிப்பு பொறியாளர் கலைச்செல்வன், கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழு தலைவர் பொறியாளர் கோமகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஓமலூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு தங்குவதற்கான அறைகள் ஒதுக்கப்படாமல் இருப்பதால் அவதியடைந்து வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கானோர் உள்நோயாளியாக சிகிச்சை பெறுகின்றனர். மேலும் கர்ப்பிணிகள், பிரசவமடைந்த பெண்கள் என பலரும் தங்கி சிகிச்சை பெறுகின்றனர். இந்த நிலையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெறுபவர்களுக்கு உதவியாக தங்குவோருக்கு மருத்துவமனையில் காத்திருப்பு அறை ஒதுக்கீடு செய்யப்படாமல் உள்ளது. அதனால் நோயாளிகளின் அட்டண்டர்கள் மருத்துவமனையின் வாசலிலும் நுழைவு வாயில் பகுதிகளிலும் அமர்ந்து காத்துக் கொண்டுள்ளனர். அதனால் நோயாளிகளின் உதவியாளர்கள் தங்குவதற்கான காத்திருப்பு அறை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே உள்ள மருந்தகங்களில் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். கல்லூரி மற்றும் பள்ளி அருகில் உள்ள மருந்தகங்களில் போதை அடிமை பழக்கத்தை உருவாக்கக்கூடிய மருந்துகள் விற்பனை செய்வது குறித்து கண்டுபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள மருந்தகங்களில் கடந்த 2 நாட்களாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே உள்ள மருந்தகங்களில் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவினர் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து கொடுக்கப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து விற்பனை செய்த மருந்தகங்களின் மீது விதிமீறல்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வள்ளியூரிலிருந்து புதிய வழித்தடங்களில் செல்லக்கூடிய 3 பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலிருந்து கோட்டை கருங்குளம் அருகே உள்ள வடிவம்மன்பட்டி, கூத்தன்குழி அருகே உள்ள அரசர் குளம், கொத்தன்குளம் போன்ற கிராமப்புற பகுதிகளுக்கு தற்போது வரை பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் இந்த பகுதி மக்கள் பல நாட்களாகவே பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக 3 புதிய பேருந்துகளை தமிழக சபாநாயகர் அப்பாவு கொடியசைத்து துவங்கி வைத்தார். மதுரை மாநகரில் வைகை ஆற்று யானைக்கல் தரைப்பாலத்தில் விபத்தை குறைக்கும் வகையில் சாலையை மட்டப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை குழாய்கள் வைகை ஆற்று கரையோரம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ராட்சத குழாய் அமைக்கும் பணிகளோடு சேர்ந்து யானைக்கல் பாலத்திற்கு கீழே உள்ள சாலையின் உயரத்தை மட்டப்படுத்தும் பணிகளையும் மதுரை மாநகராட்சி வேகமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் கனரக மற்றும் உயரமான வாகனங்கள் பாலத்தில் உரசி செல்வதை தடுக்க முடியும் என கூறப்படுகிறது. சத்தியமங்கலத்தில் 30 ஆண்டுகளாக கழிவறை வசதி கிட்டும் இதுவரை நிறைவேற்றப்படாததால்
ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரியம்பாளையத்தில் சுமார் 60 ஆண்டுகளாக 600க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பொது சுகாதார மையம் இதுவரை அமைக்கப்படாததால் திறந்தவெளி பகுதியையே உபயோகித்து வந்தனர். 30 ஆண்டுகளாக கழிவறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பல முறை அதிகாரிகளிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு என்னன்னா அந்த 30 வருஷ காலமா தனிநபர் கழிப்பிடமோ பொது கழிப்பிடமோ எதுவும் இல்லைங்க. எங்க நாங்க இருக்கிற வீடுகள்லாம் ரொம்ப குறுகிய வீடுங்க. அங்கே தனிநபர் கழிப்பிடம் கட்டுறதுக்கான இட வசதி இல்லைங்க. பொது கழிப்பிடம் எங்க ஏரியாவில் எங்கேயும் இல்லை. எங்க ஊரை சுத்தி வீடு ஆயிட்டதுனால எங்க பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாமே போய் திறந்த வேலையில தான் காடுக்கு பக்கமும் ஏரிக்கு பக்கமும் ரோட்டோரமும் உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு. எங்க தாத்தா காலத்துல எங்க பாட்டி காலத்துல எங்க அப்பா காலத்துல இருந்து எல்லாரும் கேட்டுருக்குறோம். எல்லா பக்கம் மனு கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா வாக்குறுதிகள் மட்டுமே கொடுக்குறாங்க. இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கலைங்க. திசையன் மலை பகுதியில் மாணவிகளுக்கு பாலியல் தொழில் கொடுத்த அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் +2 படிக்கும் மாணவிகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் வகுப்பு எடுப்பதாக பள்ளி தலைமை ஆசிரியர் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த வகுப்பில் சில மாணவிகள் கலந்து கொண்டனர். அதில் ஒரு மாணவிக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது. தொடர்ந்து தலைமை ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமை ஆசிரியர் தலைமறைவானதால் அவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநில அளவிலான கைத்தறி பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. தமிழகத்தில் கைத்தறி ரகங்களை அதிக அளவில் மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் கைத்தறி ரகங்களுக்கு புகழ்பெற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த ரகங்களை வெளிக்கொண்டு வர சேலம், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 73 சங்கங்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு போர்வைகள், கோரா சேலைகள், பட்டுச்சேலைகள், படுக்கை விரிப்புகள், ஜமக்காலங்கள் மற்றும் கால்மீதி போன்ற பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசுவாமி திறந்து வைத்தார். நலிவடைந்து வரும் கைத்தறி தொழிலை பொதுமக்கள் அதிக அளவை பயன்படுத்தி கைத்தறி தொழிலை மீட்க வேண்டும் என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். புதுக்கோட்டையில் ஒருவரது வீட்டில் கடந்த திங்கட்கிழமை திருடுபோன 750 சவரன் தங்க நகைகள் 2 நாட்களுக்கு பிறகு அதே வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை கோபாலப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ஜகுபர் சாதிக் என்பவர் குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். கோபாலப்பட்டினத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்திருந்த சுமார் 750 சவரன் தங்க நகைகள் 2 தினங்களுக்கு முன்பு கொள்ளை போனது. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வீட்டின் பின்புறம் இருந்த கிணற்றில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். கிணற்றில் இருந்த தண்ணீரை மோட்டார் மூலம் இறைத்து வெளியேற்றி வந்த நிலையில் ஊதா நிற பை ஒன்று கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. அதனை சோதனை செய்தபோது நகைகள் இருப்பது தெரிய வந்தது. கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட நகையின் அளவு 559 சவரன் இருந்துள்ளது. கண்டெடுக்கப்பட்ட நகைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் வரை ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புடன் மீமிசல் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலரிடமும் பல கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள மதுரகாளியம்மன் ஆலயத்தில் மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது. மகா சண்டி ஹோமத்தை முன்னிட்டு மதுரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர், ஆஞ்சநேயர், நவக்கிரகம், ராஜமாரியம்மன், மதுரகாளியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் ஓமங்களும் செய்யப்பட்டது. முன்னதாக கோ பூஜை, கஜ பூஜை, ஹஸ்பத பூஜை, சர்ப்ப பூஜை, கண்ணிய பூஜை, சுமங்கலி பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உலக மக்கள் நோய் நொடியின்றி வாழ யாகம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர். நத்தம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த காட்டுரிமையை 6 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முளையூருக்கு அருகே புன்னமலை வனப்பகுதி உள்ளது.
இங்கு ஏராளமான காட்டெருமைகள் சுற்றி வருகிறது. மலையிலிருந்து இறை தேடி வந்த காட்டெருமை அருகில் இருந்த கிணற்றில் தவறி விழுந்தது. இதுகுறித்து வனத்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் காட்டெருமையை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தனர். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட வனக்கால்நடை மருத்துவர்கள் கலைவாணன் பிரகாஷ் உள்ளிட்ட குழுவினர்கள் காட்டுரிமைக்கு மயக்க ஊசி செலுத்தினர். பல கட்ட போராட்டத்திற்கு பின்னர் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு காட்டுரிமை பத்திரமாக மீட்கப்பட்டது. பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வறட்சிக்கேற்ற ஒருங்கிணைந்த பழப்பயிர் சாகுபடி குறித்த கருத்தரங்கம் மற்றும் விவசாயிகளுக்கான பயிற்சி நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி தாலுகா 3/4 நிலப்பகுதி வறட்சியான பகுதி என்பதால் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் மற்ற நீர் பற்றாக்குறை உள்ள விவசாயிகள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க அழைக்கப்பட்டனர். இக்கருத்தரங்கில் வறட்சி நிலப்பகுதியில் விளைவிக்கப்படும் பழப்பயிர்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோமாரி நோய் தொற்று காரணமாக லட்சக்கணக்கான ஆடு மாடுகள் இறந்துள்ள நிலையில் கால்நடைத்துறை உரிய நேரத்தில் தடுப்பூசி போடாததுதான் காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண் மற்றும் விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகள் விவசாயிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கால்நடைத்துறை உரிய நேரத்தில் தடுப்பூசி போடவில்லை என விவசாயிகள் தெரிவித்த நிலையில் போதிய கால்நடை தடுப்பூசிகள் கையிருப்பு இல்லாததே அதற்கு காரணம் என தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட சிவகங்கையைச் சேர்ந்த ஐயாக்கண்ணு, பொன்னமராவதி பகுதியைச் சேர்ந்த ரவிராஜன், சிவகுமார், நாச்சியப்பன், நிஜந்தன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 81,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 5 பேரும் திருமயம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூரில் லாரியில் கடத்தப்பட்ட 400 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பள்ளிக்கொண்டா சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி அருகே பள்ளிக்கொண்டா காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது லாரி ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டதில் புல்கட்டுகளுக்கு இடையே குட்கா, பான் மசாலா மூட்டைகள் மறைத்து வைத்து கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 400 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டு லாரி ஓட்டுநரான சண்முகம் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீர்நிலையை சுற்றி ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. நீர்நிலைகளை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் விஸ்வன் குளத்தை சுற்றி கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆக்கிரமிப்பு செய்து குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தது. நீதிமன்ற தீர்ப்பின்படி குளத்தை சுற்றி ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த 14 மேற்பட்ட குடியிருப்புகள் அகற்றும் பணியில் சின்னமனூர் நகராட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாகவே இங்கு வசித்து வந்த குடியிருப்பு வாசிகளுக்கு நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக முறையாக நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் நகராட்சித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் 40,000 ரூபாய் மதிப்பிலான பீடிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி பீடிகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பள்ளிவாசல் சாலையில் உள்ள நாகூர்கனி என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து போலி பீடி தயாரித்ததாக நாகூர்கனி, அவரது தந்தை, சகோதரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டவையின் மதிப்பு 40,000 ரூபாயாகும். காஞ்சிபுரத்திலிருந்து வெளிமாநிலத்திற்கு கடத்த முயன்ற 22 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரத்தை அடுத்த சிறு காவேரி பாக்கம் அருகே லாரிகள் மூலம் வெளிமாநிலங்களுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய் அலுவலர் பன்னீர்செல்வம் அங்கு 2 மினி லாரிகளிலிருந்து ஒரு சரக்கு லாரிக்கு அரிசி மூட்டைகள் ஏற்றப்படுவதை உறுதி செய்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த குற்ற புலனாய்வுத் துறையினர் 22 டன் ரேஷன் அரிசியையும் 2 லாரியையும் பறிமுதல் செய்தனர்.
தப்பியோடிய லாரி ஓட்டுநர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விவசாய தோட்டத்திற்கு மின் இணைப்பு பெற தடையில்லா சான்று வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் கேட்ட அலுவலக ஓட்டுநர் பிரபாகரனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து அலுவலகத்தில் சோதனை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆக்கூர் ஊராட்சியில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தஞ்சாவூர் மக்கள் தொடர்புகள் அலுவலகம் சார்பாக 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களுக்கு விளக்கினர். முன்னதாக பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக கொரோனா தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரை மாநகர் மேல அனுப்பானடி பகுதியில் ஏற்பட்ட பள்ளத்தில் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. இதையடுத்து லாரியிலிருந்து அரிசி மூட்டைகள் இறக்கப்பட்டு மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏற்கனவே பள்ளம் ஏற்பட்டபோது சாலையை சரியாக சமன்படுத்தாததும் பலப்படுத்தாததுமே காரணம் என அப்பகுதி வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஓசூரில் மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது அடிப்படை வசதிகள் முழுவதும் கிடைக்கவில்லை, ஆனால் குடிநீர் கட்டணத்தை 480 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தியது தவறானது என கோஷம் எழுப்பப்பட்டது. நாமக்கல்லில் நகர பூங்கா சாலையில் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியினர் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நேரக்குறைப்பு செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அத்திப்பாக்கம் சோதனைச் சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அவ்வழியாக பெங்களூரிலிருந்து வந்த அரசு பேருந்தை மறித்து சோதனை செய்தபோது பெரம்பலூரைச் சேர்ந்த பழனிமலை 4 பேக்குகளில் புகையிலை பொருட்களை பூக்களுடன் மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 40,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாநகர போலீசார் மற்றும் மாநகர மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் சார்பில் போதைப் பொருட்கள் உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் மாநகராட்சி சந்திப்பு புஷ்பா சந்திப்பு பகுதிகளில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மது குடித்துவிட்டு ஏற்படும் தீமைகள் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு மதுவிலக்கு போலீசார் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் பற்றிய புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற இலவச அலைபேசி எண் கொண்ட ஸ்டிக்கரும் வாகனங்களில் ஓட்டப்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீர்செய்ய 6230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தற்காலிக சீரமைப்புக்காக 1510 கோடியே 83 லட்சம் ரூபாயும் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை நிரந்தரமாக சரிசெய்ய 4719 கோடியே 62 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கிட வலியுறுத்தியுள்ளார். பன்னந்தூர் ஏரியில் மருத்துவ குணம் கொண்ட சிவப்பு அல்லி மலர்கள் பூத்து குலுங்கியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பன்னந்தூர் ஏரி சுமார் 96 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியில் மார்கழி மாதத்தில் அதிக அளவு சிவப்பு அல்லி மலர்கள் பூப்பது வழக்கம். ஏரி முழுவதும் சிவப்பு அல்லி மலர்கள் இடைவிடாது பூத்திருப்பது பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. தொடர் மழையின் காரணமாக ஏரி நிரம்பியதால் அல்லி மலர்கள் பூத்துள்ளன. இந்த அல்லி மலர்களை நாட்டு மருந்து உற்பத்தி செய்யும் சிலர் பறித்து செல்கின்றனர்.
தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் தோகை விரித்து நடனமாடிய மயிலை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நாள்தோறும் மயில் ஒன்று தோகையை விரித்து நடனமாடி காட்சியளித்து வருகிறது. நாள்தோறும் மாலை நேரங்களில் மயில் தோகை விரித்து நடனமாடும் காட்சியை முகாமில் பார்க்க முடிகிறது. சுமார் 15 நிமிடம் நடனமாடிய காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். தருமபுரியில் சின்னாறு அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்கு வினாடிக்கு 25 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி கிராமத்தில் உள்ள சின்னாறு அணை நிரம்பியதை அடுத்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் 25 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் பழைய ஆயக்கட்டு 5 ஏரிகளுக்கும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு 64 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும். மொத்தமாக பழைய ஆயக்கட்டு பரப்பு 2626 ஏக்கரும் மற்றும் புதிய ஆயக்கட்டு பரப்பு 1874 ஏக்கரும் என மொத்தம் 4500 ஏக்கர் பாசன வசதி பெறும்.